பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய பரிதாபம் மகிமைப்படுவதாக. ஓசனா தொலைக்காட்சியிலே தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சிக்காக ஆவலோடு கர்த்தரினோடு இந்த காலையில் பேசட்டும் என்று சொல்லி அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரோடும் கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வருவதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அன்பிற்குரியவர்களே, வியாதியை குறித்து பயத்தோடு, ஐயோ டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் என்னுடைய நாட்கள் முடிய போகிறது, ஐயோ இந்த வியாதி எனக்குள்ளே இருக்கிறது, என்னால் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா? தேவனாய கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி இறங்கி வரப்போகிறார். ஹாலலூயா. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி தூரதேசத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இனி என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை திருப்பலாம். உபாகமம் 7:15 இப்படி சொல்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ண தேவனாய் கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. ஹாலலூயா. சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். முதலாவதாக இந்த வார்த்தையின்படி நாம் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு நீக்குவார். எப்படிப்பட்ட வியாதியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், சகல நோய்களையும். ஒரு சிலரை பார்க்கும் பொழுது, பிரதர் என்ன செய்கிறது என்று சொன்னார். அவர்கள் சொல்வார்கள், என்ன செய்கிறது என்ன என்று நான் என்ன சொல்வது? சரீரம் முழுவதும் வியாதி, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வியாதி தான் பிரதர், எல்லா வியாதியும் இருக்கிறது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி சாப்பிடுமோ அதே போல் உள்ளங்கை அளவுக்கு நான் மாத்திரை எடுத்து சாப்பிடுகிறேன். மாலை வேளையிலும் இவ்வளவு மாத்திரை சாப்பிடுகிறேன், இரவு வேளையிலும் இவ்வளவு மாத்திரை சாப்பிடுகிறேன், மாத்திரையினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், உன்னதமான கர்த்தரை நீங்கள் தாபரமாய் கொண்டபடியால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்கிறார். சங்கீதம் 91:9-10 தெளிவாக சொல்கிறது, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டிருக்கிறாய், ஆகவே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, ஒருவேளை வியாதியினுடைய கொடுமை நிமித்தம் ஐயோ செலவழிக்க பணமில்லை, என்ன செய்வேன், எல்லாம் விற்று ஆகிவிட்டது, கடன் மேல் கடன் ஆகிவிட்டது, என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய் போட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய ஆவியன சொல்கிறார், குமாரன் விடுதலாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அன்றைக்கே இயேசுவாகிய தேவன் பெதேசா குளத்திற்கு கடந்து செல்கிறார். கடந்து சென்ற தெய்வம் 38 வருடமாக படுத்திருந்தவனை இயேசுவாகிய தேவன் சனப்பொழுதிலே அற்புதத்தை செய்து அவனை அந்த பெதேசா குளத்தை விட்டு வெளியே அனுப்பினார். நீங்கள் படுத்திருக்கிற படுக்கையை எடுத்து நடக்கும்படி தேவனுடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. நீங்கள் விசுவாசித்தால் போதும், தேவ சமூகத்தில் ஆண்டவரே சகல வியாதிகளையும் என்னை விட்டு விலக்குவே என்று சொன்னிறேன், இப்பொழுது என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று நீங்கள் கண்ணீரோடு புலம்பி கேட்பீர்கள். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் சிலுவிலே சிந்தின அந்த வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் விடுதலை கிடைக்கப் போகிறது. ஹாலலூயா. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஏசே 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஹாலலூயா. இயேசுவாகிய தேவன் நம் ஒவ்வொருவருடைய வியாதிகளுக்காக, பாவங்களுக்காக, சாபங்களுக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினுடைய வல்லமை இப்பொழுது உங்களை சுகப்படுத்தப் போகிறது. எப்படிப்பட்ட வியாதியோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், எத்தனை வருடமாக பின்தொடர்ந்து வருகிற வியாதியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவார். எப்பொழுது விலக்குவார்? இன்றைக்கு இப்பொழுது விலக்கப் போகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் உடனடியாக அற்புதம் நடக்கும். ஹாலலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் வாசம் பண்ணுற பரிசுத்த பிதாவே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேனப்பா, கர்த்தர் எல்லா நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லி நீர் பேசும்படி சொன்னீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய பிள்ளைகள் சரீரத்தில் காணப்படுகிற, நீண்ட நாள் காணப்படுகிற, நீண்ட வருடங்களாய் காணப்படுகிற பலவீனங்களிலிருந்து இப்பொழுது இவர்கள் விடுதலை பெறுவார்களாக. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய காயப்பட்ட கரம் தொட்டு இவர்களை சுகப்படுத்துவதாக. In the name of the Lord and Savior Jesus Christ, be healed. தெய்வீக சுகமுண்டாவதாக.
தெய்வீக சுகம் உண்டாவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தை நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம். பலவீனங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதாக. ஐயோ, ஆஸ்பத்திரியில் ஏராளமான பணத்தை செலவழித்து விட்டேன், இன்னும் செலவழிக்க ஒன்றுமே இல்லையே, ஒருவருமே இல்லை என்று அங்கலாய் போடுது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகளோடு ஒருமணப்பட்டு நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு இவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. இன்றைக்கு நாளைக்கல்ல, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.